Hi friends, welcome to Next Day 360. நம்ம போன வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா லிம்ப் நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து பகுதிகளில் வரக்கூடிய இந்த வீக்கம் அந்த வலி குறையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது எதனால வருது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அதே கட்டி கரையிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மசாஜ் வந்து பண்ண போறோம். இந்த தலைப்பகுதிகளில் கழுத்து பகுதிகளில் இந்த படனி பகுதிகளில் அந்த கட்டிகள் வரும்போது லிம்ப் நோட் அப்படின்னு சொல்லக்கூட அந்த நிணநீர் சுரப்பி வந்து வீங்கும் போது அதிலிருந்து ஏற்படக்கூடிய வலியை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு இதை எப்படி மசாஜ் பண்ண போகிறோம், மசாஜ் முறையில் அதை எப்படி அந்த இடத்துல இருந்து கரைத்து வெளியேற்ற போகிறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் மேண்டல் அப்படின்றவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரே நாளில் அவங்களுக்கு அந்த வீக்கம் வந்து குறைந்து அந்த நிணநீர் வந்து சரியாக வந்து வெளியேறுவதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த மசாஜ் ஒரு 3 டைப் ஆஃப் மசாஜ் வந்து நான் இப்போ உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த மசாஜை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களால் எளிமையாக வெளியே வர முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க அந்த மசாஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாஜ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கட்டவரலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு கைகளினுடைய கட்டவரல். இப்போ கட்டி வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த கட்டியை கரைக்கிறதுக்கு நம்ம எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது இந்த ரெண்டு கட்டவரல்களையும் இந்த நாடியினுடைய அடிப்பகுதியான தாடையினுடைய ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கையை அப்படியே பின்னாடி கழுத்து வரைக்கும் லைட்டாக புஷ் பண்ண மாதிரி அப்படியே அமைக்கி இப்படி பேக் சைடில் கழுத்து வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் மசாஜ். உங்களுக்கு வெறும் கையில் இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் லூப்ரிகேண்டாக ஏதாச்சும் ஒரு ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் க்ரீம்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா பார்த்துக்குங்க. தாடையினுடைய முன்புறத்துலேருந்து பின்புறம் வரைக்கும் அந்த கட்டியை தொடும்போது வலிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எப்படி பண்ணலாம். இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அடுத்து செகண்ட் டைப், ரெண்டாவது மசாஜ் வந்து இந்த படனி பகுதிகளில் வந்து நம்ம பண்ண போகிறோம். கழுத்தின் பின்புறத்தில் நம்ம பண்ண போகிறோம். கவனமாக பாருங்கள். இதில் நம்ம இந்த ஆள்காட்டி விரல்களை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆள்காட்டி விரல்களை கரெக்டாக இந்த படனி பகுதி முடி வந்து உங்களுக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே சர்க்குலர் மோஷனில் அப்படியே கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி அதாவது காது வரைக்கும் நீங்கள் வரலாம். இப்படியே ரொட்டேட் பண்ணி காது வரைக்கும் வந்துட்டு திரும்ப காது பகுதியிலேருந்து ரொட்டேட் பண்ணி திரும்ப அந்த கழுத்தின் பின் பகுதி வரைக்கும் நீங்கள் போகணும். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த இடத்துலையும் படனி பகுதியிலேருந்து இந்த இடத்துக்கும் கொண்டு வந்துட்டோம். இங்கேருந்து நிணநீரை கீழே வந்து இறக்கணும். அப்போது இந்த சைடு பாகத்துக்கு நம்ம தனியாக இந்த கழுத்தினுடைய இந்த சைடுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா? அதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த 2 விரல்கள் ஆள்காட்டி விரல் நடுவிரல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த காதுக்கு உள் சைடு இப்படி வந்து விரலை வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே நேராக இப்படி கழுத்தினுடைய இந்த எலும்பு பகுதிகள் உங்களுக்கு தெரியும் தொடும்போது அங்கே வரைக்கும் நீங்கள் இதை இழுத்து அப்படியே ட்ரா பண்ணணும். கழுத்தின் இரு புறங்களிலும் இதை நீங்கள் வந்து பண்ணணும். கழுத்தோட 2 சைட்லையும் நீங்கள் இதை பண்ணணும். இதுதான் வந்து 3வது மசாஜ். இப்போ இந்த தாடைகள் இந்த கழுத்து பகுதி இதை சுற்றி இருக்கக்கூடிய நீரை வந்து இங்கே கழுத்துக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு வேளை தேங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம கலைச்சி விடுறதுக்காக 4வது ஒரு மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். 3 மசாஜஸ் வந்து முடிஞ்சு. 4வது வந்து இந்த மெத்தட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கும் வந்து இந்த 2 விரலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கழுத்தினுடைய இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்டுகளுக்கு கொஞ்சம் தள்ளி நீங்கள் இந்த 2 விரல்களை இப்படி வச்சு லைட்டாக தட்டணும். டச் பண்ணுவோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட்டாக டச் பண்ணுங்கள், போதும். So, இந்த மூணு மசாஜஸும் இந்த நாலாவது டைப்பும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த நிணநீர் சுரப்பியில இருக்கக்கூடிய அந்த வீக்கம் வந்து குறைந்து நிணநீர் வந்து வெளியேறும். அதுல படிந்திருக்கக்கூடிய அழுக்குகளும் தொடர்ந்து வெளியேறும். சோ இது மூலமா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து உடனே வந்து சால்வ் ஆகும். சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு 3 நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணீங்கன்னா ஒரு சிறந்த பலனை தரும். ஒரே நாள்ல இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இதை செஞ்சு முடிக்கும் போதே நீங்க அதுக்கான பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ இது வந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடைய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.